சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை தர இருக்கின்றது என்று கேட்டால், நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. கடகராசி அன்பர்களே, தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் சொல்லணும்னு சொன்னாக்கா, உங்கள் இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சனியும் குருவும் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். சனியும் குருவும் சேர்ந்து ஏழாவது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது சனி ஒரு இடத்த பார்த்தார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு புதிய உத்வேகம் அல்லது ஒரு புதிய நம்பிக்கையோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது கடகராசிக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் சனி பகவான் அங்கே தான் இருந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிலையான ஒரு தைரியத்தை அந்த ராசி, அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அப்போ கான்ஃபிடன்ஸான இயர் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் நம்பிக்கையும் புதிய தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. கடகராசி நேயர்களே, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையில பொறுத்தவரையில் தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த எல்லா விதமான பயங்களும் நீங்கி நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தொழில்துறை அமையும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்காரகன் என்று 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான். ஸோ உங்களுக்கு 10 கூடிய செவ்வான் அங்கே தான், உங்கள் 10 கூடிய செவ்வாய் பகவான் அந்த புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே ராசிக்கு 11ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துல இருக்கு. லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சமயத்தில் தான் புத்தாண்டு பிறக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு லாபகரமான, தொழில்துறையை பொறுத்தவரையிலும் நல்ல லாபகரமான ஆண்டாக அமைகிறது. கடகராசி நேயர்களே, ஸோ ஒரு கம்பெனியாகட்டும் அல்லது வர்த்தகமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை ஒரு கம்பெனி செக்டர் ஆகட்டும், ஸோ பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பொதுவாக தொழில்துறைகள் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது கம்பெனி வச்சிருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், உங்கள் கம்பெனியில் இருந்து வரக்கூடிய, உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அது எந்த விதமான பிரச்சனை, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பையர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வந்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், மேக்சிமம் என்னவாக இருக்கலாம், தொழில் முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் டவுனா இருக்குன்னு சொல்லலாம், அப்படின்னா வந்து கடன் பிரச்சனை. இதுதான் கடகராசிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்படி சவாலாக இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் கூட இந்த தமிழ் புத்தாண்டுல மேபி இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் அதிகப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இங்க தொழில பிரச்சனைகள் குறைய குறைய குடும்பத்துல நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி நேயர்களே, ஸோ தொழில்துறை நன்றாக இருக்கும், கம்பெனி நன்றாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், வருமானம் அதிகரிக்கும். அதே போல உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழிலில் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிரிகள், ஸோ இந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் கூட உங்களை துவம்சம் பண்ணக்கூடிய அல்லது எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக கடகராசிக்கு அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்கு தொழில் போட்டிகள் அதிகமானதாக இருக்கும், அந்த திருஷ்டிகள் அது வந்து ரொம்ப அதிகமானதாக இருக்குன்னா, உங்களுடைய ராசிநாதன் ஒரு ராசியில் நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது. சனி பகவானுடைய பார்வை படுகின்ற பொழுது நிச்சயமாக நிறைய பேர் உங்களை வந்து உங்களை பற்றி பேசுறது, அடுத்தவங்க உங்களை பற்றி அதிகமாக பேசுறது, அது கண் திருஷ்டிகள், இதெல்லாம் வந்து உங்கள் தொழில்துறைக்கு, உங்கள் கம்பெனிக்கு, இல்லை உங்கள் குடும்பத்துக்கு, அதில் இந்த திருஷ்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமானதாக இருக்கும். குறிப்பாக கண் பார்வைகள், ஸோ இந்த மாதிரியான வரக்கூடிய அந்த கண் திருஷ்டிகள்லாம் கூட அது மேபி அது ஒரு பெரிய லெவலில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த திருஷ்டிகள்லாம் கூட விலகுவதற்கான ஒரு நல்ல பரிகாரமோ அல்லது வந்து நல்ல வழிபாட்டு முறைகளோ அதை நீங்கள் தெரிஞ்சு அதை செய்வதற்கான இது என்னென்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. கடகராசி நேயர்களே, நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில்
ஒரு சில நன்மைகளை செய்யக்கூடியதாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது. அதே போல கடகராசி என்பவர்களுக்கு மனசுல நிலையாக இருந்து வரக்கூடிய மன பயம், அது குழப்பமாக கன்ஃபியூஷனாக கூட இருக்கலாம். ஸோ இது என்ன மாதிரியான கன்ஃபியூஷனாக இருக்கும், அது ஃபேமிலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வந்து லோன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வந்து ஆர்டர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ எந்த விதமான கன்ஃபியூஷனாக இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்தாலே அங்கே மனக்குழப்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கு நிச்சயமாக சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும். அதே போல கால பைரவ வழிபாடு அல்லது அப்படின்னாக்கா காவல் தெய்வங்கள், முனீஸ்வரன் சுவாமி, சுடலமான சுவாமி, கருப்பசாமின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள், வெளியில இருக்கக்கூடிய ஊர் காவல் தெய்வங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உக்கிரமான தெய்வங்கள் தான் அந்த மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகளாக உங்களுக்கு அமைகிறது. இந்த காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த மனக்குழப்பங்கள் தீரும். அதே போல பண வரவு எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பண வரவு தாராளமானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து எழுதாம ஒரு கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு புதிய பார்ட்னர் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு இன்வெஸ்டர், இவங்க வந்து உள்ள உங்களுக்கு அறிமுகம் ஆவதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்கு நிச்சயமாக உண்டு. இதை வந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஸோ குரு ராகு அங்கு தொடர்பு இருக்கிறதுனால உங்களுடைய பண தேவைகள் நீங்க போய் சாமிகிட்ட வேண்டது சாமியுடைய காதுக்கு கேட்டு அதன் மூலயமா ஒரு புதிய இன்வெஸ்டரை உங்க குரு பகவான் அங்கே அனுப்பி வைப்பார். ஆனால் அந்த இன்வெஸ்டரால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத அளவுக்கு அந்த அக்ரிமெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கான கையெழுத்து ஒப்பந்தங்கள் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப கிளியரா அதை நீங்க எழுதி ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டுக் கொள்வது பதிவு செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையிலே கடகராசி என்பர்களை இந்த தமிழ் புத்தாண்டு தான் உங்களுக்கான எதிர்காலம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கடந்த காலங்கள் எதுவுமே உங்களுடைய உழைப்புகள் எல்லாம் வெளிவராமல் இருந்திருக்கும், உங்க கடுமையா உழைச்சிருப்பீங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற வெற்றி அல்லது அந்த உழைப்புக்கு ஏற்ற பேர் புகழ் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருந்திருக்காது. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுடைய ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய இயர் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஆண்டாக அமைகிறது. அதே போல அதுக்கு அடுத்தபடியே அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, பொதுவாகவே கடகராசியில் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நிச்சயமா அடுத்தடுத்த முயற்சிகள் அவங்க ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. புதிய பதவிகளுக்கோ புதிய பொறுப்புகளுக்கோ ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, அல்லது அந்த புதிய பதவிகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரியான முயற்சிகள் முன்னெடுக்கின்ற பொழுது அதில் வெற்றியை தேடி தர முடியுமா, அதில் வெற்றியை அடைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கடகராசி நண்பர்களை அரசியலை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்ய காத்திருக்கின்றது. அந்த உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வெற்றியை தேடித்தர இருக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு. ஸோ அரசியலை பொறுத்தவரையிலே வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், அதே போல பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த லாஜிஸ்டிக் தொழில் செய்யக்கூடியவர்கள், பிளஸ் வந்து அந்த கார்கோ லாஜிஸ்டிக் கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளூ மெட்டல் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த பூமி சார்ந்த தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தடைப்பட்ட விஷயங்களில் தடைகள் எல்லாம், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில்காரகன் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ 10 குடையவன் தொழில் ஸ்தான அதிபதி 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு பிறக்கின்ற சமயத்தில் இந்த கிரக தொடர்பு ஒரு சிறப்பை தருகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர் ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், லாஜிஸ்டிக் தொழில் பண்ணக்கூடியவங்களாகட்டும், ஷிப்கார்கோயார் கார்கோ தொழில் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடியதாகவும் அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகிறது. அப்படி நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயோ பில்டர்லேயோ ஒரு புதிய முதலீடு போட்டிங்கன்னு சொன்னாங்க, ஒரு புதிய ப்ராஜெக்டை கையில் எடுக்கலாம் அதை நின்ற நாளாக ஒரு ப்ராஜெக்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது கடகராசி நேயர்களே. அதே போல
உங்க ஃபேமிலி ஆகட்டும், குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸோ பிள்ளைகளால் தொந்தரவு இருந்திருக்கலாம், பெற்றோர்களால் தொந்தரவுகள் இருந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ராப்ளம், அதாவது சைக்காலஜி ப்ராப்ளம் அந்த மாதிரி. ஏன்னா இந்த சனி சந்திரன் தொடர்பு வந்தாலே நிச்சயமாக அந்த மனக்குழப்பம்னு சொன்னோம் இல்லையா, சனிச்சந்திரன் எந்த ஜாதகத்திலையுமே சனிச்சந்திரன் தொடர்பு இருந்தால் அவங்க வந்து ஒரு குழப்பவாதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த கடகராசிக்கு ஒரு 100க்கு ஒரு 10%, 90% வேறு செக்டரில் இருப்பாங்க. ஸோ ஒரு 10% மட்டும் இந்த மனக்குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் கூட தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. அதே போல் வேலை வாய்ப்பு, அது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், அல்லது வந்து வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இது எந்த வெளிநாட்டு படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டி பொறுத்தவரை வெளிநாட்டு வேலையாகட்டும், வெளிநாட்டு வருமானமாகட்டும், வெளிநாட்டு பிஸ்னஸ் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழிலாகட்டும், லாஜிஸ்டிக் ஆகட்டும், இதில் எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஆண்டாகவே, நிலையான மகிழ்ச்சியையும் நிலையான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது கடகராசினியர்களே. பொதுவாக வெளிநாட்டு பிஸ்னஸ் பற்றி சொல்லணும்னு சொன்னாக்கா, தொழில்காரகன் சிறப்பான இடத்துல இருக்கிறார், குருவோடு சேர்ந்திருக்கிறார், நிச்சயமாக அவர் 9ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல பாக்கியங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு, இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட செக்டரில் நல்ல அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அதே போல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசியர்களே நீங்கள் அதிகமாக இந்த நீர் சம்மந்தப்பட்டது அல்லது வந்து குளுமையான விஷயங்கள், அதாவது சளி சம்மந்தப்பட்டது, சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி குளுமையான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதர்வைஸ் இந்த ஆரோக்கிய விஷயத்தில் அதிக ஒன்றும் தொந்தரவுகள் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களை இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைகிறது. குரு பகவான் அந்த இடத்துல இந்த ஆண்டு முழுவதுமே ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்கிறார். அப்போ பார்க்கணும், குரு அந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு ஜாதகருக்கு திருமணமாக வேண்டும் என்று சொன்னால் அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வியே குரு பலன் வந்துருச்சா அப்படிங்கிறது தான். ஸோ குருவே அங்கே அமர்ந்திருக்கிறதுனால அவங்க ராசியை அவர் 7வது பார்வையாக பார்க்கறதுனால குரு பலன் நிச்சயமாக அந்த ஆண்டு முழுவதும் உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண யோகம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசினியர்களே. அதே போல் வண்டி வாகனங்கள், வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்குறது, கட்டண வீடாக வாங்குறது இல்லை புதிய வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட வீடு கட்டுறது, அந்த வண்டி வாகன யோகங்கள், வீடு யோகங்கள் இதெல்லாம் கூட 4ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான், பொதுவாக சுகஸ்தானம் தான் இதுக்கு வேலை செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாங்கக்கூடிய யோகம், புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட யோகங்கள் கடகராசிக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, எப்படி பார்த்தாலும் கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை தரும் ஆண்டாகவும், அதே சமயத்தில் அதிர்ஷ்டத்தையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. ஸோ அதே போல நேயர்களே, இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சமயம் நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் வந்து சூழ்நிலைகள் மாறுது, ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள், உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுது தான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்ச் ஆகாமல் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல ஜோதிட பலன்கள், அந்த விஷயத்தை மட்டுமல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்லாது இன்னொன்று கூட நம்ம நிறைய ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரங்கள், ஹோமங்கள், உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கான பரிகாரங்கள், அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்களாகட்டும், ராகுகேது தோஷங்களாகட்டும்,
இன்னும் நிறைய பேர் சொல்ல வாழமர கல்யாணம் அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல குடும்ப வைபவங்கள் திருமணங்கள்ல இருந்து ஆலய கும்பாபிஷேகிலிருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமஸ்காரம்.